வாங்க, இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கீரை பொரியல் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் தான் நான் இன்றைக்கி பண்ணது. கீரை பொரியல் பண்ணுறதுக்காக ஸ்பினச் எடுத்து பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து, அது கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வரமிளகா தான், அதையும் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் பூண்டு, இது ரெண்டுத்தையும் கூட நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஸ்பின்னச்சை அது கூட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இலக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ஈஸியாகவே செஞ்சிடலாம் கீரை பொரியல். அவ்வளோதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தேங்காய் போட்டு பண்ணுவாங்க. தேங்காய் போட்டு நான் பண்ணலை, சும்மா சிம்பிளாக நார்மலாக பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம தேங்காய் போட்டு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா கட் பண்ணி வாங்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் எடுத்துருந்தேன். சிக்கன் மசாலா ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். வேறு எந்த பொடியும் சேர்க்கல. தேவையான அளவு உப்பு போட்டு 1-3 விசில் வர்ற அளவுக்கு அடைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சிம்பிளாக சிக்கன் கிரேவி வச்சது. எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். Thank you.